கண்ணா கவனி, திட்ட வடிவில் எழுதுக. 48 டிவைடட் பை மைனஸ் 84, 48 வகுத்தல் மைனஸ் 84. ரெண்டாவது கணக்கு மைனஸ் 18 வகுத்தல் மைனஸ் 42. முத விகிதமுறு எண்களின் திட்ட வடிவம், இந்த மூணு ரூல் இருக்கணும் டி கண்ணு, திட்ட வடிவத்தில் எழுதணும்னா. இந்த விகிதமுறு எண்களின் பகுதி எண்கள் மிகை முழுக்களாக இருக்கணும். புரியுதா? எப்படி இருக்கணும்? மிகை முழுக்கள். விகிதமுறு எண்களின் பகுதி எண்கள் மிகை முழுக்கள் தான். மிகை முழுக்களாக இருக்க வேண்டும். ரைட்டா? எது பகுதி? எதிரிகள் பகுதி எண்கள். பகுதின்றது என்னது? கீழே இருக்கிறது, டினாமினேட்டர். பாதம், பாதம் நம்ம உடம்புல எங்க இருக்கு? கீழே இல்லையா? நம்ம உடம்பினுடைய அந்த கீழ் தரையில வைக்கக்கூடியதுதான் என்னது? பாதம். அதனால பாதம் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா பகுதி அப்படின்றது கீழே வரக்கூடிய எண்ணுன்றது ஞாபகம் வந்துடும். அடுத்த, தொகுதி மற்றும் பகுதி எண்களின் ஒரே பொது காரணி ஒன்று மட்டும். புரியுதா? என்ன வரணும்? ஒன்று மட்டும். தொகுதி மற்றும் பகுதி எண்களின் ஒரே பொது காரணி என்ன இருக்கணும்? ஒன்று மட்டும் இருக்க வேண்டும். ரைட்டா? எப்படி இருக்கணும்? பகுதி மிகை முழுக்கள். இப்படி போட்டுக்கோ. கண்ணு படிக்கும் போது கொஞ்சம் லேட் ஆனாலும் கரெக்டா படிக்கணும். பகுதி எண்கள் என்னவா இருக்கணும்? மிகை முழுக்கள். ரைட்டா? என்னவா இருக்கணும்? மிகை முழுக்கள். சரியா? அதே மாதிரி என்னது? பொது காரணி, தொகுதி மற்றும் பகுதி எண்களின் பொது காரணி ஒன்று மட்டும். அதனால அதை ஞாபகம் வச்சுக்கோ. ரொம்ப பகுதி மற்றும் தொகுதின்றதெல்லாம் வேணாம், நமக்கு வேணுங்கிறது இதுதான் இல்லையா? பொது காரணி ஒன்று மட்டும். சரியாடா கண்ணா? இதை ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்தது, தொகுதியில் மட்டுமே குறை குறி. எதுல? தொகுதி இல் மட்டுமே குறை குறி. ஞாபகம் வச்சுக்கோ. சரியாடி கண்ணா? புரிஞ்சுதா புரியலையா? ரைட்டா? இப்ப இங்க பாருங்க, உங்க புக்ல இப்படி செஞ்சிருக்காங்க டிக்குன்னு. இது சொல்லி கொடுத்த உடனே ஒரு பொண்ணு கேட்டா, மிஸ் இதை விட கொஞ்சம் ஈஸியா இருக்கிற மாதிரி சொல்லித்தர முடியுமா அப்படின்னு கொஞ்சம் கேட்டா. அதனால நான் வேற மெத்தட் கொஞ்சம் ப்ரிஃபர் பண்றேன். முதல் இது என்னன்றத பாத்திரலாம். 48 வகுத்தல் மைனஸ் 84 இல்லையா? அப்ப 48 எதால வந்து அவங்க வகுத்திருக்காங்க? மைனஸ் 2 வகுத்திருக்கிறாங்க. புரியுதா? தொகுதியையும் பகுதியையும் ஒரே எண்ணால வகுத்திருக்கிறாங்க. ஏன்னா ரெண்டால இது என்ன ஆகும்? கேன்சல் ஆகும். ஆனா நம்ம என்ன பார்த்தோம்? தொகுதியில் மட்டுமே குறை குறி இருக்கணும். ஆனா இங்க என்ன இருக்குது? பகுதியில குறை குறி இருக்குது. இப்ப இந்த மூணு பாயிண்ட்ல இந்த ரெண்டு பாயிண்ட ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். ஏன்னா தொகுதியில் மட்டுமே குறை குறின்றது என்னது? பகுதியில் பகுதி எண்கள் மிகை முழுக்களாக இருக்கணும் அப்படின்னு. இல்லாட்டி இந்த ரெண்டு பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப பகுதி, பகுதியில என்ன இருக்குது? குறை இருக்குது. ஆனா நமக்கு என்னன்னு பார்த்தோம், பகுதி எண்கள் மிகை முழுக்களாக இருக்கணும். அதனால அவங்க எதால வகுத்திருக்கிறாங்க? மைனஸ் 2 வகுத்திருக்கிறாங்க. புரியுதுங்களா? அப்ப இங்க என்ன வரும்? 2 கேன்சல் பண்ணும் போது 24. 2 2 2 4 24. எதால வகுத்திருக்கோம்? மைனஸ் 2. அதனால மைனஸ் 24. அடுத்தது இங்கே அப்படிதான், 4 2 8 2 2 4. இங்க 2 மைனஸ் வந்துருக்குதா? அப்ப இது என்னவா மாறிடும்? பிளஸ்ஸா மாறிடும். இப்ப என்ன வந்துருச்சு? பகுதியில மிகை முழு வந்துருச்சா? வந்துருச்சா வரலையா? தொகுதியில குறை குறி, இது சாரி, தொகுதியில குறை குறி வந்துருச்சா? அதான் இந்த இந்த தொகுதியில குறை குறி வந்துருச்சு, பகுதியில போயிடுச்சு. சரியா? இப்ப நம்ம எப்போதும் போல பண்ணிடலாமா? இது என்னது? அடுத்தது டிவைடட் பை 2. அப்ப என்ன வரும்? 2 2 2 2 4. அடுத்தது 2 2 4 2 2 2 வந்துருச்சா? இங்க ஆன்சர் வருதா வரலையா? மறுபடியும் இதை எதால வகுக்கலாம்? 3 வகுக்கலாம். புரியுதா? என்ன வரும்? 4 12 7 3 24. ஆன்சர் வந்துருச்சு. அடிக்கணும் இப்படி. அதாவது டைரக்டா எந்த வாய்ப்பாட்டால உன்னால சுருக்க முடியும் அப்படின்னு தெரியல அப்படின்னு போது இப்படி குட்டி குட்டியா எடுத்துக்கிட்டு போலாம். இப்ப மூணு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சான்னு பாரு. பகுதி எண்கள் மிகை முழுக்களாக உள்ளது, இருக்கு.
அடுத்து என்னது, பொது காரணி ஒன்று மட்டும். இது என்னன்னு சொல்லலாம், கோப்ரைம் சொல்லலாம். கோப்ரைம்னா என்னது, இரண்டு எண்களுக்கும் ஒண்ணு மட்டும்தான் என்னவா இருக்கும், பொது காரணியா இருக்கும், ரைட்டா. அடுத்தது தொகுதியில் மட்டுமே குறை குறி, கரெக்ட். அப்ப மூணுமே அப்ப திட்ட வடிவத்துல வந்துருச்சா. முறை ரெண்டு, இப்ப 48 மற்றும் 84 நீ போவா, HCF 12 ஆகும். இப்ப கண்டுபிடிக்கணும், புரியுதுங்களா, இது என்ன பண்ணும், கண்டுபிடிக்கணும். 48 84 கொஞ்சம் சின்னதா போட்டுக்கலாம். 48 84 ஒண்ணும் கிடையாது, இதேதான். 2 4 2 8 4 2 8 2 2 4 2 புரியுதா. அதனால இது செய்யறதுக்கு இதை செய்யறதே பரவாயில்ல. 1 2 2 2 4 2 1 அடுத்து என்ன வாய்ப்பாடு, மூணா வாய்ப்பாடு என்னது, 4 12 7 3 20 இப்ப நல்லா கவனி. இப்ப இதுல எது வந்து பொதுவா வந்திருக்குதுன்னு பாக்கணும், புரியுதா. 2 2 4 4 12 இதுதானே பொதுவா வந்திருக்கு, ரைட்டா. HCF என்னது, நீ போவா, என்னது, 2 பெருக்கல் 2 பெருக்கல் 3 2 2 4 4 12 சரியாடிக்கணும். அப்ப என்ன பண்றோம், இது ரெண்டையும் -12 வகுக்கிறோம், தொகுதியையும் பகுதியையும். ஏன் -12 அப்படின்னா, பகுதியில என்ன வந்துருச்சு, மைனஸ் வந்துருச்சு, இந்த மைனஸ் இருக்க கூடாது அப்படின்றதுக்காக என்ன பண்றோம், நம்ம -12 வகுக்கிறோம், புரியுதா. அப்ப என்ன வரும், 1 12 12 4 12 48 வந்துருச்சா. இங்க என்ன வந்திருக்கு, பிளஸ் மைனஸ், அப்ப என்ன வரும், மைனஸ். அடுத்தது 1 12 12 7 12 84 புரியுது அடிக்கண்ணு. 7 12 அதுவும் எங்க வருதுன்னா, அத பாருங்க, இங்க இருக்கு அதனோட ஆன்சர். ஏன்னா இங்க பாருங்க, இந்த 4க்கு நேரா 48 வருதா, இந்த 7க்கு நேரா 84 வருதா, புரியுதா புரியலையா. ஏன்னா இது இதுதானே 12ன்றது, அவ்வளவுதான். அதனால இப்படி செய்ய முடியலனாலும் இப்படியும் செய்யலாம், இல்லாட்டி நான் தனித்தனியா கூட ஃபேக்டர் கண்டுபிடிச்சிருப்பேன், இப்படி புரியுதா. ஏன் இந்த ஒட்டுக்கான போடுற மெத்தட் போட்டானா, இதனாலதான். அடுத்த என்ன, மைனஸ் மைனஸ் வர்றதுனால பிளஸ், அதனால இதெல்லாம் ஈஸி தாண்டி கண்ணு. அதே மாதிரிதான் இந்த கணக்கு, -18 -42 இப்ப பகுதியை என்னவா பண்ணணும், மிகை முழுவா பண்ணணும். அப்ப எதால நம்ம வகுத்தோம்னா மிகை முழு கிடைக்கும், மைனஸ் குறியோட உள்ள என்னதான் எடுக்கணும். அப்ப எதால வகுத்திருக்கிறோம் நம்ம, -2 அப்ப இங்கே என்னது, -2 அப்ப என்ன வருது, 1 2 9 2 18 வந்துருச்சா, 9 ரைட்டா. அடுத்தது 2 2 4 1 2 21 வந்துருச்சா. அடுத்த இங்க மைனஸ் மைனஸ் இருக்கா, அப்ப இங்க என்ன வந்துரும், பிளஸ். இங்கேயும் மைனஸ் மைனஸ் இருக்கா, அப்ப இங்க என்ன வந்துடும், பிளஸ். மறுபடியும் என்ன பண்ணிருக்கோம், 3 வகுத்துருக்குறோம். இங்க மைனஸ் குறி எடுக்கல, இங்கேயே மைனஸ் குறி எடுத்தோம் அப்படின்னா இந்த மைனஸ் வரக்கூடாது பகுதியில. அப்ப இங்க -2 வகுத்தினா இதையும் எதாலதான் வகுக்கணும், -2 வகுக்கும், புரிஞ்சிட்டீங்களா. இப்ப என்னது, 3 9 7 3 21 வந்துருச்சா. அடுத்தது அதே மாதிரி மீ போவா எடுக்கலாமா, 18 42 ரெண்டாம் வாய்ப்பாடு, 9 2 18 2 2 4 1 2 மறுபடியும் என்ன எடுக்கலாம், 3 எடுக்கலாமா, எடுக்கக்கூடாதா, சரியாடிக்கண்ணு. அடுத்தது என்ன பண்ணலாம் நம்ம, இங்க 3 9 7 3 21 சரியா, என்ன கொடுத்துருக்காங்க, 7 3 21 அப்ப என்ன நமக்கு வந்து இதுல கிடைச்சிருக்குது, ரைட்டா, 2 3 6 என்னடி கண்ணு கிடைச்சிருக்குது, 2 3 6 இதுதான் சொன்ன. இப்ப இந்த மெத்தடு தான் எளிமையான முறை, கேட்டால எந்த மெத்தட்ல செஞ்சா எளிமையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ஆக்சுவலா நம்ம என்ன பண்ணிருந்துருக்கணும் இந்த இடத்துல, 6 கரெக்டா. அப்ப என்ன பண்ணிருப்போம், இங்க நம்ம கவனி இந்த கணக்கு, இங்க போற -18 - -42 அப்ப என்ன போட்டிருப்போம், -6 - -6 போட்டிருப்போமா மாட்டோமா, கரெக்டா. அப்ப என்ன வரும் நமக்கு, இங்க இங்க பாருங்க 18 அப்ப என்ன வரும், 3 3 6 18 இங்க மைனஸ் மைனஸ் இருக்கிறதுனால என்ன வந்துரும், பிளஸ் வந்துடும், புரியுதாடா கண்ணா. அடுத்தது இங்கயோ 1 6 6 7 6 42 இங்க மைனஸ் மைனஸ் வந்திருக்கா, பிளஸ்.
இப்படி செய்யறதுக்கு பதிலா இந்த முறைதான் எளிமையான முறை. அந்த ஒரு பொண்ணு கேட்டான்னு சொன்ன, இதான் நான் இப்ப சொன்னேன். இப்ப இது என்ன பண்ணணும்னா, இந்த டிவிஷன் வகுத்தல்னு வரதுக்கு பதிலா முத இது என்ன பண்ணிடுறோம், -1 -1 பெருக்கிறோம். இப்ப -(-+) இப்ப நம்ம என்ன பண்ணலாம், 6 வகுக்கலாம். இப்ப நான் இங்க நான் சொல்லித்தரட்டா என்னன்னு, இப்ப நல்லா கவனி. இப்ப இந்த கணக்குக்கு செஞ்சாங்களா, அதை இந்த கணக்குக்கே அப்ளை பண்றேன் பாருங்க. 48/-84 இதை என்ன பண்ணிக்கோங்க அடிக்கண்ணு, -1 பெருக்கிக்கோங்க. எதா இல்ல அடிக்கணு பெருக்கிக்கலாம், -1 பெருக்கிக்கும் கண்ணு கவனிக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் -1 பெருக்கிக்கணும்னு சொல்றேன்ற காரணத்தையும் புரிஞ்சுக்கணும். என்ன இருக்கணும், பகுதி எண்கள் மிகை முழுக்களாக இருக்கணும். அதனால முதல் இதை என்னவா மாத்தணும், மிகையா மாத்தணும். நமக்கு பெருக்கள் தெரியும். பாருங்க இந்த பொம்மை போட்டேன், ஞாபகம் இருக்கா, -(-+) இது எல்லாருக்கும் தெரியும். அதனால இப்ப நான் மாத்திடுறேன். அடுத்தது இதுலயே பாரு, +(-). புரிஞ்சுது அடிக்கண்ணு. அதனால இப்ப +(-) என்ன, -(-48)/-(-) என்ன, +84. முதல் கண்டிஷனை நிறைவேற்றிட்டோமா, பகுதி எண்கள் மிகை முழுக்களாக மாத்திட்டோமா மாத்திலையா, பகுதி எண்கள் மிகை முழுக்களாக, தொகுதியில் மட்டுமே குறை குறி வந்துருச்சா, இந்த ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சா, புரியுது அடிக்கணு. பகுதியில் எண்கள் மிகை முழுக்கள், தொகுதியில் மட்டுமே குறை குறி. அடுத்து என்னது, பொது காரணி 1. அதுக்கு நீ என்ன வேணாலும் மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மெத்தடையும் யூஸ் பண்ணலாம், இதையும் யூஸ் பண்ணலாம். முதல் ஃபர்ஸ்ட் முறை 1 நான் செய்யறேன், 2 வகுக்கிறேன். எதால வகுக்கிறேன், 2. அப்ப -2 2 4 4 2 8 4 2 8 2 2 4 புரியுதா, இது எதால வகுக்கிற, 2 வகுக்கிற. சரியாடி கண்ணு, புரிஞ்சுதா புரியல. அதே மாதிரி இதையும் மறுபடியும் எதால வகுக்க போற, 2 வகுக்க போற. அப்ப என்னது, குறி அப்படியே தான் இருக்கும். இப்ப வந்து குறி ஒரு தடவை இங்க -1 அதனால நீங்க இதெல்லாம் விட்டுரு, இந்த மெத்தட் தான் சூப்பர். என்னைய பொறுத்த வரைக்கும் உனக்கு எப்படி தோணுதோ அப்படி செய்ப்பா. இது என்ன, ரெண்டுமே -1 யூஸ் பண்ணிருக்காங்க, எல்லாத்துக்குமே நீ யூஸ் பண்ணலாம். என்ன பண்ணலாம், நீ இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம் தாராளமா. சரியா, இப்ப இது என்ன வரும் சொல்லு பாக்கலாம், 1 2 2 2 4 2 2 4 1 2 2 மறுபடியும் இது எது, 3வது வாய்ப்பாட்டுல டிவைட் பண்ணலாம். இது எதால டிவைட் பண்ணலாம், 3வது வாய்ப்பாட்டுல டிவைட் பண்ணலாம். கொஞ்சம் பெருசா போட்டுக்க முடியும், மைனஸ் மறந்துடக்கூடாது, 4 12 7 3 21 வந்துருச்சு அடிக்கண்ண ஆன்சர். இது இது வந்து முறை 1, புரியுதா, ஃபர்ஸ்ட் மெத்தட். இது என்னது, முறை 1. அடுத்தது முறை 2, அதேதான், 48/-84 இதை எதால பெருக்கிறோம், -1 பெருக்கிறோம். ஏன், பகுதிய மிகை முழுக்களா மாத்தணும், தொகுதிய குறை குறியோட வைக்க போறோம் நம்ம, ரைட்டா. அப்ப -48 ஏன், +(-). இது ஏற்கனவே சொல்லிவிட்டேன், -(-+). 1 எந்த எண்ணை பெருக்கினாலும் அதே எண் தான் கிடைக்கும், எந்த எண்ணை 1 பெருக்கினாலும் அதே எண் தான் கிடைக்கும். இப்ப இப்படி எடுத்தது போல இங்க ஏற்கனவே மீப்போவா கண்டுபிடிச்சிருக்கோமா, கண்டுபிடிச்சிருக்கோமா கண்டுபிடிக்கலையா, என்னது என்ன கண்டுபிடிச்ச மீப்போவா, 12. அப்ப இதை எதால வகுக்கலாம் நம்ம, டிவைடட் பை 12. கம்பேர் பண்ணி பாரு, இதுல இந்த -(-) வரும்போதெல்லாம் கொஞ்சம் புரியல நீங்க. இப்ப இது எளிமையாயிடுச்சா, இப்ப எத்தனை 12 48 4 12 48 என்ன குறி இருக்குது, மைனஸ். அப்ப -4 எத்தனை 12 84 7 12 84 வந்துருச்சு ஆன்சர். புரியுது அடிக்கணு, புரியுதா புரியலையா. அடுத்தது பாருங்க, 2வது கணக்கு. சரியா, இது ஃபர்ஸ்ட் கணக்கு, அடுத்தது 2வது கணக்கு.
மைனஸ் 18 மைனஸ் 42. எது எளிய முறைன்னு சொன்னோம் நம்ம இங்க? இது மெத்தட் 1. முறை 1 எதால பெருக்கிக்கலாம்? மைனஸ் 1 மைனஸ் 1. ஏ பகுதி எண்கள் மிகை முழுக்கெல்லாம் மாத்தணும், ஏன்னா குறைமுழு வர்றதுனால எல்லாத்துக்கும் மைனஸ் ஒன்னால பெருக்க கூடாது. கண்ணு இங்க மைனஸ் வர்றதுனால இந்த பகுதி என்னவா மாறணும்? மிகை முழுவா மாறணும். அப்ப மைனஸ் ஒன்னால பெருக்கனா மாறும். பகுதியை மைனஸ் ஒன்னால பெருக்கனா தொகுதியை என்ன பண்ணுவோம்? மைனஸ் ஒன்னால பெருக்கும். மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ், அப்ப என்ன வரும்? 18 பெருக்கள் 1 18, 42 பெருக்கள் 1 42, மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் வந்துருச்சா. இப்ப இதை எதால டிவைடட் பை 2, 9 2 18 கரெக்டா. அடுத்தது 2 2 4 1 2 மறுபடியும் இதை எதால வகுக்கலாம்? 3 வகுக்கலாம் சரியா. 3 9 7 3 21 சரியா. என்ன வந்துருச்சு? பொது காரணி 1 வந்துருச்சா? பொது காரணி 1 வருதா வரலையா? ரைட்டா. அடுத்தது முறை 2 மைனஸ் 8 18 டிவைட் பை மைனஸ் 42. எதால பெருக்கலாம்? மைனஸ் 1 பெருக்கலாம். மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ், அப்ப 18. குறி இல்லாம இருந்தா பிளஸ் அர்த்தம், புரியுதா? மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். 42 பெருக்கல் 1 42. இப்ப இது எதால பெருக்கலாம்? நீ போவா, இங்க கண்டுபிடிச்சிருக்கிறோமா? நீ போவா, புரியுதா? வகுத்தல் முறையில கண்டுபிடிக்கணும் நம்ம இங்க, ரைட்டா. இப்ப மீ போவா கண்டுபிடிச்சிட்டோம். என்னது? 3 6 18 டிவைடட் பை 6 டிவைடட் பை 6, 3 6 18 7 6 42 வந்துருச்சு. அடிக்கணும். பொது காரணி என்ன? ரெண்டுக்குமே 1, புரியுதா? பொது காரணி என்னது? 1. சரியாடா கண்ணா, புரிஞ்சுதா? ரைட், தேங்க்யூ. அதனால புக்ல இப்படி இருக்குடி கண்ணு, இது இப்படி போடணும்னாலும் இப்படியும் போடுங்கடி கண்ணு, தப்பெல்லாம் கிடையாது. நான் ரெஃபர் பண்ணும்போது, நான் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது இது ஈஸி. நீங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டீங்கன்னா, 2 வரும்போது மட்டும்தான் இதை செய்யணும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. அப்படி வேண்டாம். நமக்கு வேணுங்கிறது இந்த பகுதியை மிகை முழுவா மாத்தணும்ன்றதுனால நீ ரெண்டுமே மைனஸ் வந்தால் ரைட்டு, இல்ல இந்த பகுதியில மட்டும் மைனஸ் வந்தால் ரைட்டு, இந்த மெத்தடை ப்ரிஃபர் பண்ணா ஈஸின்னு நான் ஃபீல் பண்றேன். இல்ல மிஸ் இப்படிதான் போடுவேனாலும் போடுங்க. நான் தான் சொல்றேன், எப்பவுமே உன்னுடைய சாய்ஸ் தான். டீச் பண்றது தான் நானு, ஆனா சாய்ஸ் வந்து உன்னுதான். நீ தான் தேர்ந்தெடுக்கணும் எதை நீ தப்பு இல்லாம போடுவ, எதை நீ வேகமா போடுவ, எதை வந்து உன்னால வந்து கிராஸ் பண்ண முடியுது ஈஸியானது நீ தான் முடிவு பண்ணணும். சரியா?